வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜின்ஜியாங் உடைய அந்த மாகாணத்தில் சீனாவுடைய அத்துமீறல்கள் வெளிப்படையாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் வந்து உலக அளவில் சைனா வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் கவர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்வோம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜின்ஜியாங் மாகாணத்தில் ட்ரைனிங் கேம்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு இது ஸ்ட்ராட்டஜியை வந்து சைனா வச்சுருந்தாங்க. இது வந்து மிகவும் அவர்களுடைய மோசமாக வைக்கப்பட்ட ரகசியங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம். எப்படி மோசமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி முன்பதிவுகளில் போட்டது போல் உய்கூர் முஸ்லீம்ஸுடைய இதை வந்து அவங்க வந்து முஸ்லீம் கம்யூனிட்டியை வந்து ரொம்பவே அதை அழிச்சிடணுங்கிற ஒரு திட்டத்தோடு வந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஏன்னா வந்து அவங்க பல விதமான ஆன்டி உய்கூர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கிறிஸ்டியன் கம்யூனிட்டி ப்ளஸ் அவங்களுடைய அந்த ஜி பாலிசிஸ், கம்யூனிஸ்ட் பாலிசிஸை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். யாராக இருந்தாலும் வேறு மதத்தவர்கள் வந்து அவங்களுடைய எஸ்பெஷலி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா, இந்த மாகாணத்தில் முஸ்லீம் கம்யூனிட்டி நிறைய இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து சர்வே பண்ண முடியாதபடி சட்டத்திட்டங்களை டைட் பண்ணி மிகவும் கொடூரமாக பல வேலைகளில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதுதான் வந்து இந்த கிளாசிஃபைட் ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சில அவங்க வெப்சைட் மூலமாகவே போலீஸுடைய வெப்சைட்லேருந்து ஹேக் பண்ணி எடுத்திருக்கிறார்கள் யூஎஸ் மற்றும் அதர் கண்ட்ரிஸ். அதனால் வந்து சைனா வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து ஓப்பனாகவே எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி. சைனீஸ் டிஃபென்ஸ் வந்து இந்த விஷயத்தில் மிகவும் தோல்வியடைந்து விட்டார்கள். டாக்குமெண்ட்ஸுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜின்ஜியாங் போலீஸ் ஃபைல்ஸ். இது வந்து அனானிமஸ் சோர்ஸ்லேருந்து லீக் பண்ணப்பட்டிருக்கிறது. அகாடமிக் அட்ரியன் ஜென்ஸ் அப்படின்ற இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட் இன்டர்னல் சைனீஸ் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருக்கிறார். இது மிக முக்கியமான செய்தி. நான் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பதிவை விடாமல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் வெளிவந்திருக்கின்றன இந்த தொகுப்பில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ஸுங்கிறவர் யார் அப்படின்னா, அவர் வந்து யூஎஸ் பேஸ்டு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதாவது விக்டிம்ஸ் ஆஃப் கம்யூனிசம் மெமோரியல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு நபர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த லீக் வந்து யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் சீஃப் மிஷேல் பேஷ்லெட் இப்போ வந்து அவங்க விசிட் பண்ணுவதற்கு முன்பாக இந்த விஷயங்கள் லீக் ஆகியிருக்கின்றன. இதுதான் வந்து டைமிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சரியான ஒரு டைமிங்காக இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து இதில் லீக்டு ஃபைல்ஸில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீக்டு டாக்குமெண்ட்ஸில் கிட்டத்தட்ட 5000 போலீஸ் ஃபோட்டோகிராஃப்ஸுக்கு மேலே இருக்கும். எதை பற்றினா, உய்கூர்ஸை பற்றி. இது எப்போ இது எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரி டு ஜூலை 2018 இந்த வருடங்களில் இந்த டைம் பீரியடில் எடுக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து 2800 கன்ஃபர்ம்டு டீடைனீஸ், அதாவது இந்த மாதிரி உய்கூர் முஸ்லீம்ஸை கேம்ப்ஸில் போட்டு டீடைன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றிய ஃபோட்டோகிராஃப்ஸ் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இதில் வந்து கிளாசிஃபைட் ஸ்பீச்சஸ் அது கூட இருக்குது. யாருடைய பற்றினா, சீனியர் அஃபீஷியல்ஸ், இன்டர்னல் போலீஸ் மேனுவல்ஸ், இன்டர்ன்மெண்ட் டீட்டெயில்ஸ், 20,000 உய்கூர்ஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ், ஹைலி சென்சிட்டிவ் லொக்கேஷன்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதுதான் மிக முக்கியமான செய்தியாக வருகிறது. ஸோ இது வந்து இந்த ஃபைல்ஸில் வந்து மல்டிபிள் நியூஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இதை பற்றியும் பேசப்பட்டிருக்கிறது. தே ப்ரொவைட் அ விண்டோ ஆஃப் இன் டு லைஃப் இன் டிடென்ஷன் ஃபெசிலிட்டிஸ். இந்த மாதிரி டிடென்ஷன் ஃபெசிலிட்டிஸில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஃபுல் பிக்சரும் கொடுக்கிறதுன்னு தான் சொல்லலாம். ஃபோட்டோஸ் வந்து சில ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஷாக்கிள்டு, அதாவது இந்த உள்ள இந்த கேம்ப்ஸில் இருக்கிற நபர்கள் வந்து ஹேண்ட்கஃப் போடப்பட்டு அவங்கள வந்து ரொம்பவும் ஒரு ஸ்லேவரி அளவு வைத்திருக்கிறார்கள். அந்த கம்பு, அதை பேட்டன்ஸ், அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து அவங்கக்கிட்ட டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சில ஃபோட்டோகிராஃப்ஸும் வந்திருக்கிறது. ஸோ சில காட்ஸ் வந்து கேமஃப்ளாஜ் மாதிரி வச்சுக்கிட்டு ஃபயர் ஆர்ம்ஸோடு வெளியே இருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, யாராவது வந்தாங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் வந்து இவங்க டீடைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இவங்களை வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, பிளைண்ட், கண்களை மூடி, அதை தவிர நான் சொன்ன மாதிரி ஹேண்ட்கஃப் போட்டு, கால்களுக்கும் ஷாக்கிள்ஸ் எல்லாம் வச்சு, ஒவ்வொரு ஃபெசிலிட்டிலையும் ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு கூட அவங்கள அப்படி தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த லீக்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் இதை பற்றிய பல விஷயங்களை பகிர்கிறார்கள். ஃபோட்டோஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, மைனஸ் அப்படி அந்த இதில் இருக்கிறவங்க, அதாவது 15 வயதோ இல்லைனா ரொம்ப வயதானவர்கள், 73 வயது, இந்த மாதிரி நபர்கள்லாம் கூட அந்த டீடைனிங் கேம்ப்ஸில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வருது. இதை தவிர மிக மோசமான விஷயம்னு சொல்லணும்னா, இந்த உய்கூர் விமன்லாம் வந்து அப்யூஸ், செக்ஷுவல் அப்யூஸ் மற்றும்
ரேப்ஸ் மற்றும் இந்த மாதிரி வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப துக்ககரமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து சைனா ஈஸியாக மறைச்சிட்டு அவங்க வந்து இல்லை எங்ககிட்ட கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இப்போ விசிட்டில் வேறு இவங்க யூஎன் செக்ரட்டரி போனபோது சாதாரணமாக எல்லாமே நடக்கிற மாதிரியும் யாரும் எதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியும் நம்ம படங்கள்லாம் வரும் இல்லையா, நாட்டாமல் சொல்லி வச்சுருப்பாரு யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி மக்கள்கிட்ட, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. ஸோ இது வந்து ரிலீஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிற ஒரு பாலிசியை சைனா ஃபாலோ பண்ணுவது போல் பல லீடர்ஸுக்கும் தெரிய வந்திருக்கிறது. இந்த லீக்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து சைனாஸ் லீடர்ஸ் இந்த மைனாரிட்டி பாப்புலேஷனை வந்து ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டாக பார்த்துருக்கிறார்கள். ஸோ அதனால் ஸ்ட்ரிக்டாக இருங்க, பயங்கர ரூல் போடுங்க அப்படின்னு அவங்களே வந்து டாப் அஃபிஷியல்ஸாக இருந்தாலும் சரி, ஈவன் டைரக்ட்லி ஐ மீன் மெசேஜ் ஃப்ரம் ஜீபிங் அவர் கூட கொடுத்துருக்கிறாருங்கிற மாதிரி வருகிறது. ஸோ இதில் வந்து யாராவது எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு யாராவது எஸ்கேப் ஆனாங்கன்னா அவங்கள கொண்டுடுங்க, அந்த மாதிரி ரிலீஜியஸில் எக்ஸஸ் ஃபேம் கண்ட்ரோல் ரிலீஜியஸ் பிலீவர்ஸ் அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு முஸ்லீம் சம்மந்தப்பட்ட குரானோ இல்லை அந்த மாதிரி படித்தாலே அவர்களுக்கு 10 வருட தண்டனைன்ற மாதிரி அந்த மாதிரி சில கட்டுமையான விதிகள் விதிக்கப்பட்டுள்ளன சைனாவில்னு சொல்லலாம், எஸ்பெஷலி இந்த ஜின்ஜியாங் மாகாணத்தில். ஸோ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நபர் 10 வருடம் 2017 தண்டனைக்கு உட்பட்டிருக்கிறார். எதுக்காகனா அவர் வந்து அவருடைய பாட்டியோட இஸ்லாமிக் ஸ்கிரிப்சரை வந்து படிச்சிருக்கார். இந்த ஒரு இது வந்து மிக கடுமையான குற்றம்ன மாதிரி 10 வருட தண்டனை கிடைத்திருக்கிறது. இதை தவிர 16,000 மாஸ்க்ஸ் இருக்குது ஜின்ஜியாங் மாகாணத்தில். அதில் வந்து 2/3 இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாமே போட்டு அதை படிப்படியாக அவர்கள் தவிடுபொடி ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் தான் நான் சொன்ன மாதிரி இவருடைய ஜியுடைய டைரக்ட் ரூலிங்கும் இருக்குது. இந்த மாதிரி டிடென்ஷன் கேம்ப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்ற மாதிரி அவர்கிட்டேருந்தே டைரெக்டாக உத்தரவு வந்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஃபார் சைனா. சைனா நமக்கு தெரியும் ஆல்ரெடி பல விஷயங்கள் வந்து இந்த பேண்டமிக்கில் வந்து ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி மற்ற உலக நாடுகள் தலைவர்கள் வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பாக சைனாவின் முகத்திரையை கிழிக்கும் என்று எந்த விதமான சந்தேகமும் என்று சொல்லலாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி உய்கூர் முஸ்லீம்ஸுடைய இதை வந்து எப்படி வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி காப்பாற்றலாம் அவர்களை? ஏன்னா அதுவும் ஒரு அவங்களும் ஒரு பாப்புலேஷன் தான் அந்த கண்ட்ரியில், மைனாரிட்டிஸாக இருக்கலாம் பட் ஸ்டில் அவங்கள அவங்க ஒரு செக்டராக அவங்களுடைய ஏரியாவில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து இவங்க போய் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது வந்து சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். சுவாரஸ்யமானதுகளுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.